ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சமீபமாக லான்ச் ஆன ஒரு ரெட்மியோட தாறுமாறான மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட்மி கே சீரியஸ். இது ரெட்மி கே சீரியஸ்னாலே எப்பவுமே கலக்கலான மொபைல்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மொபைலும் ஒரு கலக்கலான மொபைலாக வந்திருக்கு. ரெட்மியோட K50 சீரியஸில் ரெட்மி K50 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்ற நேமில் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மொபைலை பற்றி பேசி. ஸோ இந்த மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ப்ரைஸிங் கூட இந்த மாதிரி எந்த மொபைலுமே இல்லை, அதனால் இந்த மொபைலை பற்றி பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் போயிட்டு இந்த மொபைலை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து ஜௌமியோட 12 சீரியஸில் இந்தியாவுக்கு எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ கே சீரியஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 வருது. 8+ Gen 1 மட்டும் இல்லை, மற்ற இதில் கொடுத்துருக்க மற்ற விஷயங்களுமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ வீடியோவில் போக போக அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருந்தாலே 50,000 அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது 35,000 அப்படின்றப்ப கொஞ்சம் ரொம்ப நல்ல ரீசனபுளான ப்ரைஸிங்காக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக ஒன்றுமே அவங்க ட்ரை பண்ணல. எப்பவுமே 12 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்துட்ருக்காங்களோ ஸோ அதே டிசைன் லாங்குவேஜ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பில்டா, பிளாஸ்டிக் பில்டா அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணல. எப்பவுமே அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் எப்பவுமே கிளாஸ் பில்டாக தான் இருந்திருக்கு. ஸோ கிளாஸ் பில்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஸ்பிளே ரொம்ப நல்ல டிஸ்பிளேங்க. 6.67 inches தான பஞ்ச் கோல் நாச்சோட இருக்கிற 120Hz OLED டிஸ்பிளே. OLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இதில் வந்து 12-bit கலர் கேமெட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 12-bit சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்பிளே தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 120Hz OLED டிஸ்பிளே வேறு இந்த கம்மி ப்ரைஸில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து இதில் நல்லா இருக்குது அப்படின்னு தோண விஷயம் இதனோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 108MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் வந்து சாம்சங்கோட HM6 சென்சார் இருக்குது அப்படின்றத. ஸோ 108MP சாம்சங்கோட சென்சாரோட வந்திருக்காங்க. OIS சப்போர்ட் வேற இருக்குங்க இந்த மொபைலில். ஸோ அதுவும் இதில் இருக்க நல்ல விஷயம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி 8MP ஒயிட் ஆங்கிள், 2MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் தான். ஸோ அது நல்லா இருந்தாலுமே மெயின் கேமரா நல்லா இருக்கு, போதுமானது. ஃப்ரண்ட் கேமரா 20MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனோட பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்மே எவ்வளோ ஹையாக கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்து வச்சிருக்காங்க. 5000mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இல்லை, பாக்ஸில் சார்ஜரை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மொபைலில் 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதெல்லாம் தாண்டி இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைரிஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க, NFC சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் தவிர. ஆமாம், இந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ கம்மி விலையில் வருது அப்படின்றனால ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லாமல் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ இருக்கிற ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அதனால் இதனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச தேவையே இல்லை, தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஃபஸ்ட்டு 8 வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட 8GB 128GB வேரியன்ட் சரியாக 35,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு அதே ப்ரைஸிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ரெட்மியில் கொண்டு வந்தாங்கன்னா சேம் ப்ரைஸிங்க்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து ரெட்மியில் வர மாதிரி தெரில, ஜௌமியோட 12 சீரியஸில் வர மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 12T அப்படின்ற நேமில் வருமா என்ன நேம் தெரில, ஆனால் 12 சீரீஸில் வரும் அப்படின்ற லீக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து 35,000-40,000 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 37,000 ப்ரைஸிங்கில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா மொபைலுமே இந்த அளவுக்கு ஹையான ஸ்பெக்ஸோடு வந்தது அப்படின்னா 50,000 எட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு 37,000 ப்ரைஸ் பாயிண்டில் எட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. நம்மளால் வாங்க முடியுதோ இல்லையோ அந்த அளவு ப்ரைஸ் கொடுத்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தான மொபைலாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ரெட்மியோட K50 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு, உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். இந்த மொபைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் விலை அதிகமான மொபைல் தான். ஸோ ப்ரைஸிங் உங்களுக்கு என்ன தோணுது, இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ டெக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரைஸிங் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது நல்ல மொபைல் தாண்டா அப்படின்னு தோணுதா, அப்படி இல்லை நல்ல இது என்னடா மொபைல் எப்போ இருக்கிற மாதிரி தாண்டா வருது அப்படின்னு தோணுதா, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன கமெண்ட் வருது அப்படின்றத. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.